அஸ்ஸலாமலைக்கும் வெல்கம் டு போய் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சக்கை ஹல்வா தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நான் வந்து சக்கையோட சைடெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மிக்ஸி சேரில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். க்ளீன் பண்ணக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சக்கையை நல்லாவே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து நல்லாவே பேஸ்ட் பண்ணக்கப்புறம் எல்லோ கலரில் வந்துடும். பேன் வந்து நல்லாவே சூடாயிட்டிருக்கு. சூடாகினோடனே ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த சக்கையோட இதை வந்து இந்த பேனில் வந்து ஒரு ஸ்பூனாக நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்தக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டணும், இல்லைன்னா அடி வந்து பிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த டெக்ஸ்சர் வந்துட்டேன். அதே மாதிரியே கைவிடாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து நிறையவே ஜாக் ஃப்ரூட் இருக்கும், பெரிய பெரிய ஜாக் ஃப்ரூட்லாம். ஸோ அது வந்து எங்களோட நெய்பர்ஹுட் வந்து எங்களுக்கு தருவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து மூணு நாள் அதெல்லாம் கழிஞ்சக்கப்புறம் அதை வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த இது கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஜாமை வந்து இப்போ செய்கிறோம். ஜாம் வந்து எப்படியும் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதனால தான் நாங்கள் வந்து ஜாம் வந்து நீங்களும் ஜாம் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் ஜாம் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கலர் சேஞ்ச் ஆகணுன்னு இந்த ஆப்பையில் வந்து எடுத்து பார்த்தோன்னா ஒட்டி பிடிக்காமல் இருக்கணும். அப்போந்தான் இது வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.